சந்திரனை நாயகனாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு, இந்த சனி மாற்றத்தை பொறுத்தவரை உங்களுடைய திரிகோணத்திலிருந்து கேந்திரமான 10ஆம் இடத்திற்கு பகவானுடைய மாற்றமானது சஞ்சரிக்கிறது, நிகழ்கிறது. அவருடைய பார்வை எடுத்துட்டோம்னா உங்களுடைய விரயஸ்தானம், உங்களுடைய சுகஸ்தானம், உங்களுடைய சப்தமஸ்தானத்தின் மீது விழுகிறது. ரோகிணி நட்சத்திரம் சந்திரனை நாயகனாக கொண்ட நட்சத்திரம், இருக்கிறதுலையே நவகிரகங்களில் வேகமாக நகரக்கூடிய கிரகம் சந்திரன், அவரை நாயகனாக கொண்டிருக்கீங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தோம்னா ரொம்ப லட்சணமாக அழகாக இருப்பாங்க. இந்த மாற்றம் ஒரு நல்ல மாற்றம். நம்ம வெறுமனை சனி பகவானை மட்டும் எடுத்துக்கா, மற்ற வருட கிரகங்கள் குரு ராகு கேதுவும் நாம் இதில் கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையிலேயே ஒரு நல்ல மாற்றங்கள் வந்தாச்சு. எந்த விஷயத்தையும் தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் அணுகுவீங்க. ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். உங்களுடைய பேச்சை மற்றவங்க கேட்பாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கள் பெறுவீர்கள். பொருளாதாரம் மேம்படும். மனதிற்குள் இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். பொதுவாக இந்த 4ஆம் இடத்த சனி பகவான் பார்க்குறதுனால தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்போதுமே இப்போ நம்ம ஒரு ஜோதிடம் பார்க்கும்போதே ஜனனகால ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா தாயாருக்கு ஏதாவது சின்ன சின்ன ஒரு உடல் ஆரோக்கிய கோளாறு ஏதாவது வந்துட்டே இருக்கலாம். பொதுவான ஒரு அமைப்பு. அப்போது இது 4ஆம் இடத்தை பார்க்கும்போது சனி பகவான் பார்க்குற கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் நமக்கு ஏற்படலாம் தாயாருக்கு. ஆனால் குருவும் பார்க்குறார். குரு மாற்றத்துக்கு அப்புறம் குருவும் பார்க்கும்போது அதற்கான வடிகால் நிச்சயமான முறையில் கிடைக்கும். வீடு மண் மனை சார்ந்த காரியங்களில் ரொம்ப யோசித்து கவனமாக பார்த்து முடிவெடுக்கணும். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். கடன் வாங்கும்போது கொஞ்சம் யோசித்து வாங்கணும். இந்த நம்ம வாங்கக்கூடிய கடன் நமக்கு சரியானது தானா, நமக்கு இது ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமாக பார்த்து நாம் வாங்கணும். கல்வி, ஒரு மேற்படிப்பு நாம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கல்வியில் சரியான கல்வியை நாம் செலக்ட் பண்ணணும். மேற்படிப்பாக இருந்ததுன்னா சரியான கல்வியை நாம் செலக்ட் பண்ணணும். சரியான யூனிவர்சிட்டியை நாம் செலக்ட் பண்ணணும். படிக்கக்கூடிய இடத்த ரொம்ப கவனமாக பார்க்கணும். அது மாதிரி வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும்போது ரொம்ப எச்சரிக்கையோடு நாம் பயன்படுத்தணும். தொழில் உத்தியோகத்தை எடுத்துட்டோம்னா கடுமையான பணிச்சுமை இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு வரலாம். அது மாதிரி தேவையில்லாத ஒரு படபடப்பு, டென்ஷன் இதெல்லாம் வரலாம். எதையும் ஒரு திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பெண்களை பொறுத்த மட்டில் இந்த சனிப்பெயர்ச்சி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தர காத்திருக்கிறது. நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் வரும். பெருமாள் வழிபாடு நிறைய பண்ணணும். பக்கத்தில் பெருமாள் ஆலயங்கள் இருந்ததுன்னா அடிக்கடி போயிட்டு வாங்க. நிறைய துளசி வாங்கி கொடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பரிகாரம். முடிந்தவரை அன்னதானத்தில் நிறைய நீங்கள் கலந்துக்கணும். அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பான முறையில் கொடுக்கும். 73% நாம் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம்.